எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல அழைப்பேற்று வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். இங்கே ஆக்சுவலாக இதெல்லாமே ஒரு கனவு தான். முன்னாடி இருந்தே ஒரு படம் பண்ணணும், அந்த படம் ரிலீஸ் ஆகணும், அதுக்கப்புறம் அது ஜெயிக்கணும், அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு சக்ஸஸ் மீட்டை நடத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கனவாக இருந்துச்சு. அந்த கனவு கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேறி இப்போது இந்த இடத்துல நின்றுட்டுருக்கேன். அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் சிவகார்த்திகேயன் சார், ரொம்ப நன்றி சார். ஸோ டோட்டல் டீமுமே இன்னைக்கு ஒரு பெரிய நம்பிக்கையோடு இருக்கும் அடுத்தடுத்து. அதே மாதிரி இந்த படம் வந்து இன்னைக்கு இவ்வளோ பெருசாக ஜெயிச்சிருக்கு அப்படின்னா டோட்டல் டீம் ஒர்க் தான். பிளாக் ஷீப் டீமில் ஆரம்பித்து ஒவ்வொன்றா டெக்னீஷியன்ஸ் வந்து எல்லாமே இண்டிவிஜுவலாக நான் நன்றி சொல்லணும் சொல்லிகிட்டே தான் இருக்கோம். ஒவ்வொருத்தரையும் நேரில் பார்க்குறப்பெல்லாம் சொல்லிகிட்டே தான் இருக்கேன், ரொம்ப நன்றி ரொம்ப நன்றின்னு. ஸோ ஒவ்வொருத்தரும் இப்போது ஆர்ட் டைரக்டர் கமல்ண்ணே ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே, ஸ்டண்ட் மாஸ்டர் பிரதீப் மாஸ்டர், அப்படியே அசார் மாஸ்டர், எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. முக்கியமாக படத்துக்கு வந்து கேமராமேன் யூகே அண்ணன் இன்னைக்கு வரல, ஒரு ஷூட்டில் இருக்காரு. ஆக்சுவலாக படம் வந்து நம்ம பண்ணிடுவோமா, நம்மளுக்கு நான் எல்லாருமே சின்ன பசங்க, இப்போ தான் வந்துட்டு இருக்கோம், யாரும் கல்யாணம் கூட ஆகலை, அண்ணனுக்கு அரேந்திரன் அண்ணனுக்கு மட்டும்தான் கல்யாணம் இருக்கு. ஸோ இப்போ தான் ஒவ்வொரு பிரதர், சாரி பிரதர், அப்படி கிடையாது, நாங்கள் வயசு பசங்க நாங்கள் அப்படி பேசிட்டு இருந்தோம். ஸோ அதான் நம்மளை நம்பி ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்துருக்காங்க. இந்த பொறுப்பை பண்ணிடுவோமா அப்படிங்கிற ஒரு கேள்விகள் எங்களுக்குள்ளேயுமே இருந்துச்சு. என்னதான் வெளியில் வந்து காலரை தூக்கி விட்டு சுற்றினாலும் உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தப்ப யூகே அண்ணன் வந்து ஒரு பெரிய பலமாக இருந்தார். ஸோ அண்ணன் வரல, இதை எப்போவது ஒரு தடவை அண்ணன் பார்ப்பாரு, பார்க்குறப்ப அண்ணன் ரொம்ப நன்றிண்ணே. ஸோ படத்தில் எல்லாருமே வந்து அவங்கவுங்க ஈக்குவலாக அவங்களோட எஃபர்ட்லாம் கொடுத்து இப்போது இன்னைக்கு நான் இங்கே நின்றுட்டுருக்கேன்னா, டேரக்டருங்கிற பேர் எனக்கு மட்டும் இல்லை, டைரக்ஷன் டீம் ஹரி ப்ரோவில் ஆரம்பித்து சுனித் ஆனந்த் எல்லாருமே, ஒவ்வொருத்தருமே சரத் பிரதீப், ஸோ ஒவ்வொருத்தருமே நான் ஒன்று சொல்கிறேன்னா, எனக்கு பின்னாடி ஒரு 15-20 பேர் நின்று சொல்லி இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அதை பண்ணலாம்னு சொல்லி ஒரு கூட்டு முயற்சி தான் இந்த படம், இந்த வெற்றி. ஒவ்வொருத்தரும் இதை சொல்கிறாங்க ரொம்ப வெற்றி பெற்றிருக்குங்கிறப்ப, குறிப்பாக ஒரு சில விஷயங்கள் மட்டும் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அதான் விக்கி ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு குழந்தை அழுதது எனக்கு நான் எதிர்பார்க்கல அந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் வரும்னு. ஏன்னா அந்த குழந்தைக்கு என்ன புரிஞ்சுதுன்னு தெரியல, ஏதோ ஒன்று புரிஞ்சிருக்கு. அந்த குழந்தை படத்தில் வர்ற மாதிரியே ஒரு படத்துலேயும் ஒரு குழந்தை தான் ஒரு டின்னை தூக்கி போடும் கிளைமேக்ஸில், அந்த குழந்தை அந்த குழந்தையாகவே தன்னை நினச்சிக்கிட்டு நானும் தூக்கி போடுவேன்லாம் சொல்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகே, நம்ம அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு பாசிட்டிவிட்டி கொடுக்குறோம், அந்த குழந்தை நாளைக்கு வளர்கிறப்ப இந்த மாதிரியான சம்பவங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல நடக்கிறப்ப அந்த குழந்தைக்கும் இந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா அதுவே ரொம்ப சந்தோஷம். ஸோ அதே மாதிரி இன்னொரு முக்கியமான கமெண்ட் வந்திருந்தது என்னென்னா, படம் இதை வந்து ஒருத்தர் எங்கள் யூடியூப் இதில் வீடியோலாம் கமெண்ட் பண்ணி இதை தயவு செஞ்சு சொல்லுங்கள் இது நடந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க, அதை அப்படியே உங்ககிட்டையும் ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். என்னென்னா, ஒரு குழந்தை இப்போ நம்ம படம் பார்க்க நெஞ்சமுட்டு நேர்முட்டு ஓடுராஜா படம் பார்க்கறதுக்காக அவங்க அப்பா அம்மா ஒரு குழந்தை மூணு பேரும் வர்றாங்க, படம் பார்க்குறாங்க. அந்த படம் முடிகிற வரைக்கும் அந்த குழந்தை கையை பிடிச்சிக்கிட்டே இருக்கார் அப்பா. படம் முடியுது, வெளியில் இறங்கி தேட்டர்லேருந்து கிளம்பி போகிறப்ப அந்த குழந்தை டக்குன்னு எதையோ பார்த்துட்டு முன்னாடி ஓடுது. உடனே அம்மா இருந்துட்டு ஏங்க பாருங்கள் ஓடுற பாருங்கன்னொன்னா, டக்குன்னு அப்பா வந்து அம்மாவை தடுத்து நிறுத்தி, ஒன்றும் இல்லை விடு, இத்தனை பேர் இருக்காங்கல்ல பார்த்துக்குவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை, ஏதோ ஒரு பாதிப்பை வந்து நம்ம படம் மூலியமாக அவங்களுக்கு கொடுத்துருக்கோங்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பாருங்கள், எனக்கு இப்போவே ஒரு மாதிரி புல்லெல்லாம் இருக்குது. ஸோ எனக்கு அந்த கமெண்ட் படித்தப்ப நம்ம ஏதோ ஒன்று பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ ஷிரின் வந்து எனக்கு என் லாங்குவேஜ் தெரியலனாலும் அழகாக ஷூட்டை முடிச்சு கொடுத்தாங்க, ரொம்ப நன்றி. ஸோ ஓவராலாக எல்லாருக்குமே, சிங்கர்ஸ் மியூசிக் டைரக்டர் ஷபீர் ப்ரோ, போன வாட்டி மரண்டம் ப்ரோ, வெரி சாரி ப்ரோ, எனக்கு செஞ்சுட்டார் என்னை அவர். ஸோ எல்லாருக்குமே நன்றி, முக்கியமாக கலையர் பிரதர் ரொம்ப நன்றி பிரதர். ஏன்னா பெரிய கான்டாக்ட் நானும் அவரும் தான் வச்சுட்டே இருப்போம், பேசுகிறது எல்லாமே இருந்தது. ஸோ ஆரம்பத்துலேருந்து கதை சொல்ல ஆரம்பத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் கூடவே இருக்கார் ஸ்ரீதரண்ணன் வரலன்னு நினைக்கிறேன். நான் கூப்பிட்டேன் அவர் ஏதோ ஒர்க் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ எல்லாருக்குமே நன்றி. அதான் சின்ன சின்ன விஷயங்கள் நான் நிறைய சொல்லணும்னு நினைச்சு மேலே வந்தேன், இங்கே இந்த இடத்துக்கு வந்தால் எனக்கு பெருசாக மேடையில எல்லாம் பேசவெல்லாம் தெரியாது. ஸோ அதனால ரொம்ப நன்றி. விட்டு நடந்த என்னது ரியோ
இல்லை ஆக்சுவலாக நம்ம டீம் தான் அவர். முன்னாடி ஆரம்பத்துலேருந்தே அவர் வந்து முதல் நாள் அவர் என்னைக்கு நான் பார்த்தனோ அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் முதல் நாள் எப்படி பேசணும்னு அப்படி தான் பேசிகிட்டு இருக்கோம். அவர்கிட்டலாம் ஈஸியாக பழகிடலாங்க, நீங்கள் சும்மா அப்படியே போய் பேசுனீங்கன்னா அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுவார் அவர். ஸோ அப்படிப்பட்டவர் தான். அதே மாதிரி நாஞ்சில் படத்தில் நடித்தவங்க, வெரி சாரி, நான் படத்தில் நடித்தவங்க நாஞ்சில் சம்பத் சார், ராதாரவி சார், விவேக் பிரசன்னா பிரதர், அவர் எங்கேயுமே வரமாட்டேன்ட்டாரு, அவர் கடிக்கிறாங்கிறதுக்காக எங்கேயும் வரமாட்டேன்ட்டாரு. ஸோ அவர் ஒரு அந்த 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 ரோலுக்கு ஒரு மிகப்பெரிய உயிர் கொடுத்துருந்தாரு. ரொம்ப 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 நன்றி சார். இன்னைக்கு வந்து அந்த டோட்டல் அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் ஃபுல்லாகவே வந்து சைலண்ட்டாக எல்லாரும் அந்த உத்து பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் சார். நீங்கள் ரொம்ப நன்றி. கிளைமேக்ஸில் உங்களை அடிக்கிறப்ப எல்லாரும் கைதட்டுறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப நன்றி. நான் அதான் திரும்பவும் நான் சொல்கிறேன், நிறைய பேரை நான் விட்டுருப்பேன், நிறைய பேசணும்னு நினச்சேன். அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், படம் வந்து ஆரம்பத்துலேருந்தே படம் அந்த பிள்ளையார் சொல்லி போட கதை எழுதணும்னு நினைக்கிறப்பிலேருந்தே இந்த படம் லாபகரமான படமாக இருக்கணும்னு ரொம்ப மனசில் வச்சுட்டோம். எல்லாத்துக்கும் மேலே மக்களுக்கும் பிடிக்கணும், படமும் லாபகரமாக இருக்கணுங்கிறதுல தான். அதனால் ஒரு சின்ன பட்ஜெட்டில் அழகாக ஒரு படம் கொடுக்கணும், முக்கியமாக கமர்ஷியலாக ஜனரஞ்சகமான ஒரு படமாக இருக்கணும் அப்படிங்கிறதுல கவனத்தில் வச்சுட்டே தான் டோட்டல் டீமுமே ஒர்க் பண்ணோம். இன்றைக்கி குடும்பம் குடும்பமாக குழந்தைகளோடு வந்து படத்தை பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, நம்ம பண்ணது இதுதான்னு. இனியும் கண்டிப்பாக ஒரு கமர்ஷியல் படமாகவும் அதில் ஒரு அழகான ஒரு மெசேஜை எப்படி கொடுக்கணுமோ அந்த மாதிரியான ஒரு படங்களாக தான் பிளாக் ஷீப் டீம் பண்ணும். அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கோம். கலையரசன் இருக்கட்டும், டியூட் விக்கியாக இருக்கட்டும், எல்லாருமே அப்படி தான் ஜனரஞ்சகமான படமாகவும் மக்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச படமாகவும் அது கண்டிப்பான முறையில் லாபகரமான ஒரு படமாகவும் இருக்கிற மாதிரி தான் கவனத்தில் வச்சுருக்கோம். அந்த தமிழ் சினிமாவை புரட்டி போடுற படமெல்லாம் அது எடுக்க தெரியாது. நாங்களாம் ரொம்ப சின்ன பசங்க, கமர்ஷியல் படங்களாக பார்த்து வளர்ந்துருக்கோம், கமர்ஷியல் படங்களாக கொடுக்கணும்னு ஆசைப்பட்றோம். ஸோ நன்றி.